உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்றம் தரும் ஏப்ரல் மாத ராசி பலன். ஏப்ரல் மாதத்துடைய ராசி பலனை டீட்டெயிலாக நான் அவரோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் இந்த ராசி பலனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஒரு பேசிக்கான சில தகவலை கொடுத்துட்டு நான் இந்த ராசி பலனை உங்களுக்கு தோங்குறேன். நிறைய பேர் வந்து இப்போ துலாம் ராசி, மீனம் ராசி, இல்லைனா ஒரு சுப பலனை நிறைய நம்ம பேசிகிட்டே இருக்கோம், ஆனால் நடக்கலையே, அதை பற்றி வருத்தங்களை தெரிவிக்கிறீங்க. நான் அடிப்படையில் ஒரு விஷயத்தை இன்றைக்கி உண்மையாக ஷேர் பண்ணிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 12 ராசிக்கும் பலன்களை சொல்லும்பொழுது ஒரு பொது பலனாக நம்ம வந்து அதிகம் நெகட்டிவ் வந்து சொல்கிறது கிடையாது. 120 கோடி பேருக்கும் மேலான ஒரு இந்திய மக்கள் தொகையில் 10 கோடி பேருக்கு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கேல்குலேட் பண்ணால ஒரு ராசி வரும். ஸோ ஒரு ராசிக்கு 10 கோடி பேர். ஒரு ராசிக்குண்டான ஒரு சுபமான ஒரு பாசிட்டிவான பலன் சொல்லும்பொழுது 10 கோடி பேருக்கும் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா அப்படி பொருந்தாது. அப்போ அதில் ஏதோ ஒரு சூட்சம் இருக்குது. உங்கள் ராசி முதல்ல உங்கள் ஜாதக கட்டம், இந்த ஜாதக கட்டத்தில் சுபமான ஜாதகமா, யோகமான ஜாதகமா, யோகமான திசைகள் நடந்துட்டுருக்கா, இல்லை தோஷமான ஜாதகமா, தோஷமான கிரகங்களுடைய திசைகள் நடந்துட்டுருக்கா, இல்லை மத்தியமமான ஜாதகமா, குட் அண்ட் பேட் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கா, இப்படி முதல்ல நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு யோக திசையா பாவ திசையா இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நான் சொல்கிற சுப பலன்கள்லாம் ஒரு யோக திசைகள், யோக ஜாதகங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், மிஸ் ஆகாது. லக்னம், லக்னத்துடைய தசாபதியும் நீங்கள் பார்த்துக்கிறது அவசியம். இப்போ ஒரு வேளை தோஷமான ஒரு ஜாதகமாக இருக்குது, நிறைய தோஷங்கள் இருக்குது, அதோடைய நெகட்டிவிட்டி இல்லை ஒரு கெடு கிரகங்களுடைய நேரம் வந்து உங்களுக்கு நடந்துட்டுருக்குன்னா, என்ன தான் நீங்கள் துலாம் ராசியாக இருந்தாலும், மீன ராசியாக இருந்தாலும், கடகராசியாக இருந்தாலும், பலன்கள் நடக்கும்போது அதுக்கு எதிர்மறையாகவும் கொஞ்சம் நடக்கும். அப்போது இது எப்படி முதல்ல கண்டுபிடிக்கிறது? பர்த் சார்ட்டை செக் பண்ணிக்கணும், பிறகு உங்கள் ராசியை கம்பேர் பண்ணணும், உங்கள் லக்னம் உங்களோட பிளானட்ரி பொசிஷன்ஸை மேட்ச் பண்ணும்போது தான் இது அக்யூரேட்டாக தெரியும். அப்போது மத்தியமமான ஒரு ஜாதகமாக இருந்தால் சில சமயத்தில் நல்லதும் நடக்கும், சில சமயத்தில் தீய பலனும் நடக்கும். ஸோ இன்னிலிருந்து இந்த மாதம் முதல் நம்ம என்ன செய்யறோம்னா, முதல்ல சுப பலன்கள் ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும், அசுப பலன்கள் ஒருவேளை தோஷமான ஜாதகமாக இருந்து நேர காலம் கொஞ்சம் சரியில்லை, அசுப பலன்கள் என்ன நடக்கிற வாய்ப்பு இருக்குது, அதுக்கு எளிமையான ரெமெடி என்ன, இது மூணுத்தையும் கொடுக்குறோம். ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். கன்னி ராசி ஏப்ரல் மாத பலன்கள். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய கிரக நிலைகள் எப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, இப்போ ஒரு சுய ஜாதகத்தில் யோகமாக இருக்குது, நல்ல தசாபுத்தி இருக்குது, நீங்கள் கன்னி ராசியை சேர்ந்தவராக இருக்கிறீங்க, இந்த மாதம் ஏப்ரலில் உங்களுடைய கிரக நிலைகள் எவ்வளோ ஃபேவராக இருக்கும்? ராசிநாதன் புதன் முதல்ல எடுத்துப்போம். இந்த மாதத்துடைய துவக்கத்தில் 6ஆம் இடம், போட்டி பந்தயம், எதிர்ப்பு, வில்லங்கங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதம். பட் உங்கள் பேட்டிலில் நீங்கள் வின் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிறது, அந்த புதன் இருக்கிறது சனி வீடு. குருவுடைய இந்த அட்வான்ஸ் டிரான்சிட் அதிசார பெயர்ச்சி இந்த குரு 4ஆம் இடத்துல. அப்போ புதன் 12ஆம் தேதி ஏப்ரல் மாதத்தில் புதனுடைய பெயர்ச்சி, புதனுடைய பார்வை உங்கள் ராசி மேல். இந்த நகர்வுகள், இந்த புதனுடைய இடம், புதனுக்கு 10ஆம் இடத்துல குரு, சனி, கேது, இந்த கோள்களுடைய அமைப்பு, கேந்திரங்களுடைய சந்திப்பு, கன்னி ராசிக்கு சுய ஜாதகத்துடைய யோகம் பெற்றவர்களுக்கு இந்த மாதம் புதனுடைய பார்வை பலிதன் கொடுக்கும். என்ன மாதிரி பலிதன் கொடுக்கும்? உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொடுக்கும். உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை கொடுக்கும். உங்கள் வேலை வாய்ப்பில் புதிய வாய்ப்புகளை உண்டு செய்யும். இடம் மாற்றம் விரும்புகிறவர்களுக்கு இடம் மாற்றத்தை செய்து கொடுக்கும். கல்வி, உங்களுடைய எதிர்கால திட்டத்துக்கு உங்களுடைய பிளான்ஸ், ஐடியாஸ், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சுக்கரனும் புதனும் இணையும் காலம். இந்த சுக்கரன் புதன் 16ஆம் தேதி ஏப்ரல் மாதத்தில் ஒன்றா இணைவாங்க. இந்த 16ஆம் தேதி சுக்கரன் புதன் இணைவு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ராஜயோகம். ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு பாக்கியாதிபதி, புதன் உங்களுக்கு லக்னாதிபதி, அதாவது ராசியாதிபதி, உங்களுக்கு 10 கூடிய தசம கேந்திராதிபதி. ஸோ உங்களுடைய ஃப்யூச்சர் பிளானுக்கு இந்த சுக்கரன் புதனுடைய இணைவு எக்ஸலண்ட்டான ரூட் கொடுக்கும். இதில் மோஸ்ட்லி கன்னி அப்படிங்கிற ஒரு ராசியை சேர்ந்தவங்க அதிகமாக போட்டி பந்தயங்கள், ஒரு கலைத்துறை சம்மந்தப்பட்டது, சினிமா என்டர்டெயின்மெண்ட் ஃபீல் நுழையக்கூடிய வாய்ப்பு, ப்ளஸ் கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு ஆஃபீஸர்ஸ், இல்லை கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதுறீங்க, அதில் வந்து வேலை கிடைக்குமா, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறோம், அதெல்லாம் இந்த மாதம் ஏதாவது பலன்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் இடத்துல சூரியனுடைய உச்ச பலன், உங்களுக்கு விரையாதிபதி சூரியன், அதுவே உச்சம் பெறக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாதம் 14th of April. இது ஏதாவது பலன் கொடுக்குமானா, ஹையஸ்ட் அட்டம்ஸ் வந்து கொடுக்கும். சரி, ரிசல்ட் எப்படி இருக்கும்? புதன் நின்ற வீட்டுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பிளான், புதன் நின்ற வீட்டுக்கு செகண்ட் ஹவுஸில், இன்கம் ஹவுஸில் சூரியன் உச்சம் பெறும்போது
இந்த மாதம் உங்கள் சுய ஜாதக யோகம் பெற்றிருந்தால் நிச்சயம் அரசாங்க வேலைக்குரிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய எக்ஸாம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணக்கூடிய சான்சஸ் கொடுக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ் சைட். மேரேஜ் ப்ரப்போசல்ஸ்லாம் எப்படி இருக்கும்? செவ்வாய் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுமா? ஏன்னா கன்னிக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற பிளான்ட் வந்து மார்ஸ் செவ்வாய். இந்த செவ்வாய் இந்த மாதத்துலேயே 9 இடத்துல இருக்கிறதுனால நெகட்டிவ் கிடையாது. குருவோடைய பார்வை 10 இடத்துல. ஸோ பிஸ்னஸ் ஹவுஸ் அதாவது ராகு 10 இடத்துல இருந்து அந்த இடத்த குரு பார்க்க வெளிநாடு யோகம், பிரயாணம், போட்டிகளில் வெற்றி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபேவர், பிஸ்னஸ் பீப்புளுக்கே கொஞ்சம் நல்ல டிரான்சாக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது. சனி குருவோடு இணைந்து கேதுவோடு இணையிறதுனால ஆரோக்கிய செயலில் ஏதாவது நெகட்டிவ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இருந்த கெடு பலன்களை வெளியே எடுத்து நல்ல பலனை உண்டு செய்யும் காலம். சரி, இவ்வளோ பாசிட்டிவ் எடுத்திருக்கோம் மேரேஜ் பற்றி. 7 இடத்துல இந்த சுக்கரன் உச்சம் பெறும் காலம் வந்து 16th of April. ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் 7 இடத்துலேருந்து அவருடைய ராசியை பார்வையிட்டால், லக்னத்தை பார்வையிட்டால், உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்டது நீங்கள் விரும்பிய ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இது சுக்கரனால் ஏற்படக்கூடிய பலன்கள். ஸோ கன்னி ராசிக்கு மோஸ்ட்லி நம்ம பாசிட்டிவ் சைடில் இத்தனை கிரக பலன்கள்லாம் உங்களுக்கு உண்டு செய்யும். இப்போது ஒருவேளை உங்கள் சுய ஜாதகம் தோஷம் பெற்றிருக்கு. நம்ம ஏன் இதை பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறோன்னா, நிறைய பேர் வந்து கன்னிராசி இருக்காங்க ஆனால் பலன்கள் கிடையாது, குரு மூணில் வேலை இல்லை வாழ்க்கையில் நினச்சிட்ருக்காங்க. ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் யோகமான தசாபுத்தி இருந்து 6, 8, 12 கூடிய கிரகங்கள் திசை நடத்தாமல் இருந்தால், நல்ல தசாபுத்திகள் இருந்தால், வலுப்பெற்ற ஜாதகமாக இருந்தால் இந்த சுபங்கள்லாம் நடக்கும். ஒருவேளை தோஷமாக இருந்தால் சிறு எதிர்மறையான விளைவுகளும் கொடுக்கும். அந்த சிறு எதிர்மறையான விளைவுகளில் என்னென்ன கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல இந்த சூரியன் 8 இடத்துல நகரப்போகுது இல்லையா, உங்களுக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 7 இடத்துலேருந்து 8 இடத்துல நகரும் பொழுது இந்த 8 சூரியன் செல்லும் காலம் 14th of April. அப்போது ஒரு சிலருக்கு அவங்களுடைய பதவி இழந்து வேற ஒரு பதவி மாற்றத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. தாய் மண்ணுக்கு பிரயாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு பிடிக்காத சூழலில் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. குரு சனி கேதுடைய சேர்க்கை உடல் ரீதியான உபாதைகளை அனுபவிக்கும் வாய்ப்புகள் உண்டு. இது உங்கள் பர்த் சார்ட் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் பார்க்க முடியும், ப்ளஸ் உங்கள் லக்னம் அதோடைய யோகம். சரி, இப்போ கன்னிக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் லைஃப் அப்படின்னு நம்ம எடுக்கும்பொழுது, திருமண வாழ்க்கை அல்லது விவாகத்துக்குறான ஒரு முயற்சி, இதெல்லாம் எப்படி இருக்கும்? சுக்கரன் உச்சம் பெற்றாலும் கூட 8 இடத்துல சூரியன் உச்சம் பெறும் காலம் இந்த சித்திரை மாதம். ஸோ சில தடங்கல்கள், அதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலியமே உங்களுக்கு சிறு தடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் நம்ம இந்த சைடில் பார்க்குறோம். எப்படி நிவர்த்தி பண்ணுறது? நிவர்த்திக்கு இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமையில் க்ரீன் கலரில் உங்களுடைய ட்ரெஸ் கோட் இருந்தால் ரொம்ப நல்லது. ஈஸ்ட் டே டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உங்களுடைய ப்ரேயர்ஸ் இருந்தால் நீங்கள் வேண்டும் வரம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய தானங்கள் எதுவாக இருந்தால் நல்லது. உணவு, உடை, ப்ளஸ் அறிவுக்கு தேவையான ஒரு புக் இல்லை ஒரு பென், இது வந்து ஏழை குழந்தைகளுக்கு, இயலாதவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் நிச்சயம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏற்றமிகு வாழ்க்கை கொடுக்கும். எப்போவுமே இந்த தானத்தை பற்றி நிறைய சொல்கிறோம், சாஸ்திரத்தையும் அதுதான் சொல்லப்படுது. மனிதனுடைய அடிப்படையும் ஒன்று கொடுக்கும்போது ஒன்று பெறுவீர்கள்ன்றது தான் இயற்கையான விதி. அப்போது இந்த தானம் நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களால் பல உயிர்கள் பயன்பெற்றால், உங்களால் பல உயிர்கள் ஒரு பாக்கியம் அடைந்தால், உங்களால் பலருக்கு வாழ்க்கை அமைந்தால், அது கண்டிப்பாக ரிஃப்ளெக்டிங்காக உங்களுக்கு திரும்ப வரும். இதுதான் இந்த பரிகாரம் நம்ம சொல்கிறோம். உங்கள் விரும்பிய இறைவனை நீங்கள் தேர்வு செய்யலாம். ஸோ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுடைய சுயஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் இது நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன் தான். ஒரு ஒரு ராசிக்கும் உண்டான சுபம் அசுபம்லாம் கலந்து கொடுத்துருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் யோகமான ஜாதகமாக இல்லை தோஷமான ஜாதகமாக, பரிகாரம் செய்ய வேண்டிய ஜாதகமாக இல்லை ஒரு நியூட்ரலான ஜாதகமாக, தசாபுத்தி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அக்யூரேட்டாக ஒரு ஒரு ஜாதகத்தை பற்றியும் பேச முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா டிஸ்பிளே என்னோட தெரிகிற என்ன நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி உங்கள் மெசேஜை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் வேணுன்னா கன்சல்டேஷனுக்கு நீங்கள் எடுக்கலாம். இதை தவிர நமக்கு வந்து 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாத ராசி பலனை. இந்த பலன் மட்டும் இல்லாமல் ஹெட்லைன்ஸ் டிவியில் நமக்கு மாதந்தோறும் நம்மளுடைய நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ், ப்ளஸ் ஒவ்வொரு லெட்டருக்கு உண்டான ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன, ருத்ராட்சா, ஜெம் ஸ்டோன், இது மாதிரி நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் அப்லோட் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஒன் மோர் ஸ்மால் மெசேஜ், நிறைய பேர் எங்களுக்கு தெரியாமல் என்னுடைய வாய்ஸை மட்டும் காப்பி எடுத்து வேறு சில சேனல்களில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை ஆதரிக்க வேணான்னு நாங்கள் மனமார்ந்து கேட்டுக்கிறோம். Thanks for watching Headlights TV. It's bye from Shankar Narayan.